வெல்கம் டு தெண்டல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாப்கின் பற்றின புரிதல்கள். அதாவது நாப்கின் ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் கடந்து வந்த பாதையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏதாவது ஒன்று எழுத தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படி ஊ போட்டு தொடங்குவோமோ அதே மாதிரி தான் மளிகை லிஸ்ட்டை மஞ்சளையும் உப்பையும் வச்சு தான் தொடங்குவோம். அப்பேற்பட்ட மளிகை லிஸ்ட்டில் அத்தியாவசிய பொருளில் இந்த நாப்கின் இடம்பெறாமல் இருந்ததே இல்லை. நாப்கின் இல்லாத கிராசரி லிஸ்ட்டே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நாப்கினோட பயன்பாடு இன்னைக்கு சகஜமாக இருந்தால் கூட ஆரம்ப காலங்கள்லாம் அப்படி இல்லை. மேலை நாடுகளில் மட்டுமே பயன்படுத்திட்டு வந்த இந்த அணையாடைங்கிற சானிட்டரி நாப்கின் 1970 இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு. ஆனால் அப்போது மக்கள்கிட்ட பெரிய அளவு பிரபலமாகலை. எப்போ தனியார் தொலைக்காட்சிங்கிற ஒன்று என்டர் ஆச்சோ, அதுவும் அதில் வரக்கூடிய கவர்ச்சிகரமான இந்த நாப்கின் பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பொருள் மார்க்கெட்டில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்துச்சு. அதுவும் அப்போல்லாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்த புதுசில் குழந்தைங்க பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக சேனலையே மாத்திர எத்தனையோ தாய்மார்கள் இருக்கத்தான் செஞ்சாங்க. மேலும் அந்த டிவி பார்த்துட்டு இருக்க கூட்டத்தில் ஏதாவது ஒரு ஆண்மகன் இருந்தால் வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி முகத்தை திருப்பிப்பாங்க. இதெல்லாம் தாண்டி தான் வணிக ரீதியாக கடைகளுக்கே நாப்கின் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி வந்த நாப்கினா போய் வாங்குறதுலயும் ஏகப்பட்ட தர்ம சங்கடங்கள் இருக்கதான் செஞ்சது. தனக்கு தேவையான நாப்கினை வாங்க போறப்ப அந்த கடையில யாராவது ஆண்கள் ஜாமான் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வாங்கிட்டு போற வரைக்கும் அங்கேயே ஓரமா நின்றுட்டு போனதுக்கு அப்புறம் தான் கடைக்காரர்கிட்ட தனக்கு இந்த பொருள் வேணும் அப்படிங்கறதே தெரிவிப்பாங்க. அதுவும் எப்படின்னா, தனக்கு தேவையான பொருளோட பேர் தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் அவங்களுக்கு வாயில நுழையாது. சோ கடைக்காரர்கிட்ட அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கல, அந்த பச்சை கலரில் இருக்கல அப்படின்னு கையை நீட்டி அடையாளம் காட்டி தான் கேட்கவே செய்வாங்க. இதுவே நாளடைவில் ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொண்டுட்டு வந்து கடைக்காரர்கிட்ட கொடுக்குற மாதிரியான நிலமை மாறுச்சு. அவங்க வீட்டில் உள்ள பொண்ணுங்க அந்த பிராண்டுக்கான நேம் என்ன அப்படிங்கிறத எழுதியே கொடுத்து விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அவங்களே வந்து என்ன பிராண்டு வேணுங்கிறத தங்களோட வாயாலே சொல்லி கேட்குற அளவுக்கு நிலமை மாறிடுச்சு. கடைக்காரர் மட்டும்தான் என்னங்க இருக்கிறது நாப்கின் தாங்கிறது வெளியில யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஒரு பேப்பரால ராப் பண்ணி அப்புறம் ஒரு கவருக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி பார்த்து பார்த்து தான் கொடுப்பாரு. ஆனா இன்னைக்கான நிலைமை அப்படி இல்லை, ஈஸியா எடுத்து அசால்ட்டா கொடுத்துடுறாரு.